हाई फ्रेंड्स वेलकम टू हाउस ऑफ किचन इनकी नम्बर चैनल चॉको बार रेसिपी पाकपो चॉको बारना एल्क रोम पिड़ी अम्म कुछ डिफ्रंटा कोकोनट पीनट वे चॉको बार रेडी पड़पर अभी एपी पड़ा वाँ नाम इनकी वीडियो पाकल देवान पुर कप अर कप रीफेंड आयिल कप तेंगा तुरुवल पीनट बटर और कप कोको पाउडर फर्स्ट नम्म अड़ुप्पा वच्चुक्कलाम पैन एडुत्तुक्कोंगा नाम एडुत्तु वच्चिरुक्क तेंगा तुरुवल वंदु नल्ला ड्राई पण्णि एडुक्क पोरोम ईरप्पम् इल्लाद अलवुक्कु अप्पा दान नमक्कु सीक्किरमा केट्टु पोगाधु मिधमाना सूट्टिल नल्ला वरत्तु एडुत्तुक्कोंगा பாருங்க நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும் இது இப்ப ஆறட்டும் இப்ப ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து எடுத்த தேங்காய் துருவல் 1/2 கப் நாட்டு சக்கரை 5 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊத்தி நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம் அது கூட 100 கிராம் அளவுக்கு பீனட் பட்டர் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணிருக்கேன் நான் இன்னைக்கு ஸ்டோர்ல தான் வாங்கி ஆட் பண்ணிருக்கேன் நீங்க வீட்ல வச்சிருந்தீங்கனா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைபடணும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பீனட்ல இருந்து இப்போ நம்ம இத ஒரு ప్లేట్ ట్రాన్స్ఫర్ பண்ண போறோம் அதுக்கு ஒரு ప్లేట్ல బట్టర్ షీట్ வச்சுக்கோங்க బట్టర్ షీట్ வச்சிட்டு ఆయిల్ అప్లై பண்ணிக்கலாம் బట్టర్ షీట్ இல்லாதவங்க நார்மலான ஒரு ప్లేట్லயும் ఆయిల్ అప్లై பண்ணாலேயும் உங்களுக்கு ஒட்டாம வரும் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் சுத்தி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க வந்து கோகோனட் பீனட்டை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ள குட்டியாச்சி இப்போ நம்ம ஸ்பூனை வச்சி ஈவனா எல்லா பக்கமும் ஷேப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனா வச்சிட்டு நல்லா கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இத 1 ஹவர் வந்து ஃபிரிட்ஜ்ல வச்சி எடுத்துக்கலாம் मेल सीरपुक्कु ஒரு கப் சக்கரை அரை கப் கோகோ பவுடர் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நாம அரைச்சு எடுத்துக்கலாம் இதுதான் நமக்கு சாக்லேட்டே இல்லாம சாக்கோ சிரப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுதான் நம்ம மேல வந்து லேயரா நம்ம ஊத்த போறோம் பாருங்க நமக்கு சாக்கோ சிரப் ரெடி ஆயிருச்சு இப்போ நமக்கு பீனட்டும் நல்லா செட் ஆயிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சிருக்க சாக்கோ சிரப்பை வந்து மேல கொட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொட்டிக்கோங்க அதுக்கு அப்புறமா ஸ்பூனை வச்சி நல்லா எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா ஈவனா சமப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம அதே மாதிரி எல்லா பக்கமும் சமப்படுத்தியாச்சு இப்போ நம்ம மேலே ஃப்ளேவருக்காக பொடியை கட் பண்ணி வச்சிருக்க பீனட்டை வந்து தூவி விட்டுக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது நட்ஸ் பிடிக்கனாலும் நீங்க நட்ஸை வந்து மேலே தூவி விட்டுக்கலாம் இது நமக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசர்ல இருக்கணும் அப்பதான் நமக்கு நல்லா செட் ஆகும் இப்போ நம்ம இத 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சி நம்ம எடுத்துறலாம் பாருங்க நம்மளோட கோகோனட் பீனட் சாக்கோ பார் வந்து ரெடி ஆயிருச்சு கீழ வந்து பீனட் கோகோனட் பார் இருக்கு மேல வந்து சாக்கோ லேயர் இருக்கு இதுக்கு மேல நம்ம நட்ஸ் நம்ம தூவி இருக்கோம் இப்போ நம்ம இது பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் தான் ஏனா நம்ம கோகோனட் பீனட்லாம் யூஸ் பண்ணி நட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அதனால் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயருமா நமக்கு ரெண்டு லேயர் வந்திருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you, friends.